ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி புக் நோட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ரெண்டாவது லெசன் ஒளியலில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் இயக்க விதிகள் அந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒளியியலுக்கான புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஏபிசிடி என்ற நான்கு பொருள்களின் ஒளி விலகல் எண்கள் முறையே ஒன்று புள்ளி மூணு ஒன்று ஒன்று புள்ளி நாலு மூணு ஒன்று புள்ளி மூணு மூணு ரெண்டு புள்ளி நாலு எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் வெறுமமாக உள்ள பொருள் எதுன்னா ஏ ஏன்னா ஏல தான் வந்து குறைவாக இருக்குது ஒளி விலகல் எண்கள் ஒளி விலகல் எண் வந்து ஒன்று புள்ளி மூணு ஒன்று இந்த நாலு நம்பர்லேயுமே ஒன்று புள்ளி மூணு ஒன்று தான் குறைவாக இருக்குது அங்கே தான் வந்து ஒளியின் திசை வேகம் வெறுமமாக இருக்கும் ஓகே அடுத்து பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய் பிம்பம் கிடைக்க பொருள் வைக்க வைக்கப்பட வேண்டிய தொலைவு என்னென்னா எஃப் இரண்டு மடங்கு குவிய தொலைவில் வைக்க வேண்டும் ஓகே அடுத்து சமமான தலைகீழான மெய் பிம்பம் கிடைக்க வைக்கப்பட வேண்டிய தொலைவு எஃப் ஓகே அடுத்து மின் விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு ஒலியூட்டப்படும் போது குவிலென்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும் இணைக்கற்றைகளை உருவாக்கும் மின் விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும் எப்போன்னா மின் விளக்கு ஒன்றின் குவிலென்சு ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஓகே அடுத்து குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது குவிலென்சின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது ஓகே அடுத்து ஒரு குவிலென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டு இட வைக்கப்பட்ட இடம் எதுனா ஈரில்லா தொலைவு ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்விம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம் ஈரில்லா தொலைவு ஓகே அடுத்து ஒரு லென்ஸின் திறன் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு மைனஸ் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் ஒரு லென்ஸின் திறன் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு மைனஸ் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் ஓகே அடுத்து கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஓகே அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ் அடுத்து சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எதுன்னா ஐந்து சென்டிமீட்டர் குவிய குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எதுன்னா ஐந்து சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ் அடுத்து பத்தாவது கொஷின் பண்ணுங்கள் ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் விபி விஜி விஆர் எனில் பின்வருவனவற்றுள் எச்ச பண்பாடு சரியானது இதுக்கு வந்து ஆன்சர் விபி லெஸ் தென் விஜி லெஸ் தென் விஆர் இதுதான் வந்து சரியானது இது வந்து எதுன்னா வினா என்னென்னா அலைநீளங்கள் அலைநீளங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க விபி விஜி விஆர் விபிங்கிறது வந்து எதுனா நீலம் ஜி வந்து விஜி வந்து பச்சை விஆர் வந்து ரெட்டு ப்ளூ கிரீன் ரெட் ஓகே அடுத்து கோடிட்டு இடங்கள் பார்க்கலாம் ஓகே கோடிட்டு இடங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒலிக்கதிரின் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து ஒலிக்கதிர் ஒளிக்கதிரின் பாதை ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஓகே அடுத்து படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சிச் சிதறல் எனப்படும் மீட்சி சிதறல் என்றால் என்னென்னா படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சி சிதறல் ஓகே அடுத்து ராலை சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் இராலை சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அடுத்து ஐரிஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஐரிஷ் கண்ணீர் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவது ஐரிஷ் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் இது வந்து கோழிட்டு இடங்கள் இதோடு முடிஞ்சது அடுத்து நமக்கு சரியா தவறாக பார்க்கலாம் ஓகே சரியாக தவறாக பாருங்கள் அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் என்பது தவறு குறைவாகத்தான் இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் ஓகே அடுத்து லென்ஸின் திறனானது லென்ஸின் குவியத் தொலைவை சார்ந்தது என்பது சரியானது இதே இது லென்ஸின் குவியத் தொலைவை சார்ந்தது லென்ஸின் திறன் ஃபோர் டி அப்படின்ட்டு நாம சரியான விடை தேர்ந்தெடுத்து பார்த்துருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் லென்ஸின் திறனானது எப்போதும் லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது அடுத்து விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது என்பது தவறு விழி லென்ஸின் குவிக்கும் திறன் குறைவதனால்தான் தூரப்பார்வை ஏற்படுகிறது அதிகரிப்பதால் ஏற்படாது குறைவதால் தான் தூரப்பார்வை ஏற்படுகிறது அடுத்து குவிலென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாயபிம்பத்தையே உருவாக்கும் என்பது சரியான பதில் குவி ஆனது எப்போதும் சிறிய மாயபிம்பத்தையே உருவாக்கும் ஓகே அடுத்து அடுத்தது வந்து பொறுத்துக்க பார்க்கலாம் ஓகே பொறுத்துக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ரெட்டினா என்பது விழித்திரை ரெட்டினா என்பது தான் விழித்திரை அடுத்து கண் பாவை என்பது கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை கண் பாவை என்பது கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை நான் ஒன் டூ த்ரீ உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்து சிலியறை தசைகளுக்கு வந்து விழி ஏற்பமைவு திறன் சிலியறை தசைகள் தான் விழி ஏற்பமைவு திறன் பெற்றிருக்கும் சிலியறை தசைகள் வந்து நம்ம கண்ணில் இருக்கும் ஒரு தசை அதுதான் வந்து விழி ஏற்பமைவு திறன் பெற்றிருக்கும் அடுத்து கிட்ட சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் கிட்டன்னா சேமை ஆப்போசிட்டாக கிட்டம் சேமைன்னா தூரம் கிட்ட தூரம் கிட்ட தூரம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தூரப்பார்வைக்கு வந்து அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லும் அண்மைனா பக்கத்தில் தூரம்னால் பக்கம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்போசிட்டாக ஓகே அடுத்து கூற்று காரணம் பார்க்கலாம் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது நமக்கு கொடுத்துருக்குற கூற்று காரணம் எந்த வகையைச் சேர்ந்ததுன்ட்டு நாம் தான் கண்டுபிடிக்கிறோம் பார்த்துடலாம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அதாவது மிக ஊடமாக ஊடகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும் காரணம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசை வேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசை வேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் இது ரெண்டுமே கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆ ஃபர்ஸ்ட் இது கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் கூற்று காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஓகே அடுத்தது பார்க்கலாம் கூற்று வந்து வெளிலென்சின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது காரணம் லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி சரிசெய்யலாம் விழிலென்சின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை ஏற்படும் குறைவதால் தூரப்பார்வை ஏற்படும் இது வந்து நம்ம சரியாத்தவராலேயே பார்த்தோம் காரணம் வந்து குழியின்சின் பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை கிட்டப்பார்வைன்னா குழி தூரப்பார்வைன்னா குவி ஓகே இது வந்து சரியானதாக இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஓகே வரையும் நாம் இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் போட போகிறேன் இது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரையும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போதான் டென்த் ஆரம்பிச்சிருக்கு அடுத்து நைன்த் எயித்து செவன்த் சிக்ஸ்த்துன்னு போயிடலாம் ஓகே இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி